கிளிப்புல தான் முதலாளின்னு எல்லாரும் முறுக்கிட்டு தெரியாதீங்களா? உங்களுக்கு கணக்கு வழக்கு பாக்குற முதலாளியே நான் தான். ஒழுங்க வேலையை பாக்க. இது கிளிப்புக்கு தெரியுமா? ராக்கம்மா என்னையா? இங்க வாத்தா வாடியன் செல்லம். இந்தா இது அப்படியே குனிஞ்சு வளைஞ்சு மாட்டுக்கு போடு. என்ன சனே? அட குனிஞ்சு வளைஞ்சு போடுமா, பத்த மாடு மூடா பால் கறக்கும்னே. இது என் புருஷனுக்கு தெரிஞ்சது. உன் முக்காட்ட அவசர் கிழிஞ்சிரும் போயா. அட எப்பயுமே ஜீவராசி மேல அன்பு செலுத்த பாருங்க, அப்பத்தே ஆயுசு கூடும். எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கலாம். பெரிய ஒபாமாட்ட பேசுறாரு, வேலையை பாடுறான். ரெண்டு காலில் நின்னாலே உனக்கு பேலன்ஸ் இருக்காது. இதில் ஒத்த காலில் நில்லு தம்பி. பாதி என்ன டூ எக்ஸ்கிரே பாட்டுன்னு ஒன்று விற்கிறாங்க, அதை வாங்கி குறியா. எது உருளுது எது நடக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. நான் வளர்ந்துட்டேனே மம்மி, நீ ஆயிடுச்சுக்கும் சொல்ல முடியாதே. இப்போ என்ன ஐயய்யா, தேனினா பல மலர்களை தாண்டி தான் வரணும். நீ தேனி இல்லை வண்டு. அடி குண்டு சுந்தரி நீயும் சுந்தரன் நானும். எப்ப பாரு சேச்சு குடியே சுத்தர். ஓ மாதா எங்கள் குல மாதா, குளங்காக்கும் கோ மாதா. நமிதா முதலாளி பாட்டை கேட்டு மூடாயிட்டியா? ஐயா அம்மா, துதிய மாத்தி பாடிட்டேடா. கரெக்டான டூன்ல பாடுறதுக்கு நான் என்ன பி சுசிலாவா இல்ல இளையராஜாவா? அல்லையில முட்டி புட்டிய ஜெயச்சியோட பேசுவேன் பழகுவேன், ஆனா ஓ மேலதான் அன்பு செலுத்துவேன். இருக்கு எனச்சு ஒரு உமா குடு. என்ன சேச்சி ஓதுல மட்டும் கறவை கம்மியா இருக்கு? தீவனம் சரியா போட்ட தீவனம் உனக்கா மாத்துக்க? எனக்கு நீங்களிடத்து கேக்கணும். அப்படின்னா இப்ப இந்த கறவை கூடுதல் வேணும். ஒண்ணு செய்ய வேணா, இவன் பேச்சிலே உனக்கு சந்தா கட்டிப்பிடுவேன். அவன் ஜாக்கிரதையாரு, நீ போ, நீ வாடா. முதலாளி இவங்க கறவைக்கு நான் வேணா கோ ஆபரேட்டிவ் பண்ணட்டுமா? நீ எந்த கோவா ரொட்டி பண்ண வேணா கொலை பண்ணிப்பிடுவேன். நீ வாடா, நீ போ. என்று தமிழ்நாடு மம்முட்டி. சர்வம் ஜஜதே. பிரசாதம் எடுத்துங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, உங்க பூங்க பொண்ணு அழகா இருக்கு. ஒருவேளை காது கேக்காதோ? கேக்குதே. ஏங்க நில்லுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது அந்த பூ இல்லங்க, இது சாமி பூங்க. வேணும்னா அப்புறம் வேண்டதை பழிக்காம போயிருங்க. ஹலோ, இந்த பின்னால வர வேலை எல்லாம் வச்சுக்காதுங்க. சரியா போச்சு, பின்னாடி வரதான் உங்க பிரச்சனையா? இந்த முன்னாடி வந்துடுற புடிங்க. கடவுளே, இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்க. அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா இந்த வருஷத்தோட என் படிப்பு முடிஞ்சிடும், அப்புறம் எப்பவும் கூடவே இருப்பேன். அப்பா வாமா, கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பா. கோயிலுக்கா? சித்தி உள்ள இருக்கா? நீ தனியாமா போன? அப்பா நான் யாருப்பா? உங்க பொண்ணு. சரி சரி, இன்னைக்கு காலேஜுக்கு முதல் நாள் போறியல்ல, அதனால புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்க, போட்டுக்கிட்டு போ. பார்வதி சொல்லுங்க மாமா. அந்த புது ட்ரெஸ் எல்லாம் மறக்காம மஞ்சள் தடவி அனுப்பணும், யாருக்கண்ணா அது பற்ற போகுது. வரட்டுமா? அப்பா ராஜா பையங்கப்பா. அவனை பார்க்கத்தாமா போய்கிட்டு இருக்கேன். புரியுதா?
எங்கயா பையன்? கீழ இங்க இங்க இது மேல இங்க தான் அங்கே தான் போய் இன்னும் இருக்கானே இவன் தான் அவன் விசாரிச்ச சார் பையன் வெளியூர்காரன் தெரியாம கை வச்சிருக்கான் சார் தெரிஞ்சே கை வைக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும் வணக்கம் முதலாளி வணக்கம் முதலாளி யார் யார் முதலாளி நீங்க தான் முதலாளி கிளிப்பிள்ளைன்னு பேர் சொன்னா ஊரே கிளியுது நீங்க போய் எனக்கு பயப்படுறீங்க பேச்சு கொடு பேச்சு கொடு சரி பார்க்க வெளியூர்க்கார மாதிரியே இருக்க பண்ணையில உனக்கு என்ன வேலை அதுதாங்க வேணும் பண்ணையில உனக்கு என்ன வேலை வேலை தாங்க வேணும் முதலாளி யார் இந்த வங்கி நான் தான் அந்த பண்ணைக்கு முதலாளி ஐயோ கீப் டிஃபரன்ஸ் கீப் டிஃபரன்ஸ் முதலாளி அது கீப் டிஃபரன்ஸ் இல்ல கீப் டிஸ்டன்ஸ் அதர்க்கட்டும் யோ வாய் முடியா மூஞ்ச பார்த்தாலே ஃபிராட் தேது நான் எத்தனை வாட்டி முதலாளி முதலாளி கூப்பிட்டா நான் முதலாளி இல்லன்னு ஒரு தடவை சொல்லலாம்ல அத கேளுங்க முதலாளி என்னது வந்த 5 நிமிஷம் கூட இல்ல அதுக்குள்ளே போட்டு கொடுக்கியா பேசாம இருடா இங்க வா முதலாளி நீ யாரு உனக்கு என்ன வேணும் பேர் கதிர் வெளியூர் நான் அத கேட்கவே இல்லையே வேலைக்கு சேர்ந்ததும் ஃபுல் டீடைல் சொல்லணும் முதலாளி என்னது வேலைக்கு சேர்ந்துட்டியா கைய கட்டணும் இல்ல கை கட்டினாவே வேலைக்கு சேர்ந்த மாதிரி நீ சும்மாடுறா கதிர் பெரிய புதுரா இருக்க நீ வேகன்சி இல்ல வாடிய மாடி உன் லக்கேஜ் எடுத்துக்க எடுத்துக்கிடி செல்லா ஓடிய புல்டாக்கு நீ வாடா ஜிங்க அந்த பையல எப்படி கழட்டி விட்டு பாத்தியா கரெக்ட் புது பையல வேலைக்கு வச்சுக்கிட்டா என்ன நீ துணிமணி எல்லாம் மாத்திட்டு மண்டக்கட்டெல்லாம் போட்டுட்டு பண்ணையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ சும்மா டூப்ளிகேட் முதலாளி டேய் உன்னையத்தே வெளியில தள்ளி விட்டல நீ எப்படி உள்ள வந்த முதலாளி நீங்க அப்படி சொல்லாம முதலாளி நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாரு எதுக்கு இந்த முதலாளி குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த தெய்வங்களுக்கு ஃப்ரீயா பால் ஊத்துற நீங்க தெய்வத்துக்கே தெய்வம் நானா ஆமா ஆமா டேய் புள்ளி யார் சுளிய போட்டியா இனி அவன் பிளாஷ்பேக் போயிருவேன் நீ வேலையை பாரு பாப்பா ஒண்ணு வேலையை பாப்பா பிரில்லியன்ட்டாவும் பேசுற அதே நேரத்துல என்ன மாதிரி கரெக்டும் பண்ற என்னைக்கு இருந்தாலும் பண்ணையில எனக்கு அண்டர்ல தான் வேலை பார்க்கணும் ஓகே டவுசர் முதலாளி அடுத்த மண்டையில அடிக்கற சாக் குடிச்ச மாதிரி குள்ள போடுங்க அன்பு மகனே கிளிப்பிள்ளை நீ சாகரத்துக்குள்ளார இந்த ஊரே இல்லனாலும் ஒருத்தராவது உன்னைய தெய்வமேனு கூப்பிடணும் அப்பதான் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும் டிஸ்கோ சாந்தி அடையும் முதலாளி முதலாளி என்ன பிளாஷ்பேக் முடிஞ்சா அத விடுடா அவன் போயிட்டானா அவன் வேலை சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சு எல்லாரும் வீக்னஸ் அடிச்சே வேலைக்கு சேர்ந்துறாங்க மனோர் சார் கிளையண்ட் எல்லாம் ஈவினிங் வந்து பார்க்க சொல்லுங்க ராசப்பா ஜாமீன் ஐயா செத்து போன என் மூத்த மகன் ரூபத்துல வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்ட சாமி அவன் பக்கம் நியாயம் இருந்தது அதனாலதான் அவனை வெளியே கொண்டு வர முடிஞ்சது சரி சாமி பீஸ் எம்புட்டுன்னு சொல்லி 10 லட்சம் ரூபா இருக்கா 10 லட்சம் என்கிட்ட இல்லையே சாமி அம்மா என்ன மூத்த மகன் சொல்லிட்டீங்க நான் போய் உங்ககிட்ட காசு கேட்கலாமா சரி 1 ரூபா இருக்கா இது போதுமா சாமி இந்த 1 ரூபா கூட எனக்கு இல்ல எனக்குள்ள இருக்கிற வக்கீலுக்கு டேய் இனிமேலாவது ஒழுங்க ஆத்தாவை பாத்துக்க போட ரொம்ப நன்றிங்க போ போயிட்டு வாமா வணக்கம் வக்கீல் சார் வணக்கம் வணக்கம் வாங்க வள்ளி எப்படி இருக்கா ஆ வள்ளியை நாங்க நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம கேஸ் தான் பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு யோ எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்கிறதுக்கு இது ஒண்ணு சாதாரண கேஸ் இல்ல வள்ளியோட கேஸ் பெரிய கேஸ் பாம்பு அடிக்கிற மாதிரி பாம்பும் சாகணும் அதே சமயத்துல கம்பும் உடைய கூடாது அவசரப்பட்டோம் யாருக்கும் 5 பைசா தேராது அது மட்டும் இல்ல கேஸ் திரும்பிச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் கம்பி என்ன வேண்டியதுதான் பொறுமையா இருங்க என்ன சும்மா ஒண்ணு இல்ல இந்த பக்கம் வந்தோம் அசிஸ்டன்ட் பணம் வேணும்னு கேட்டிருந்தாரு அதான் கொடுத்துட்டு போலான்னு வாங்கிப்பா நார்ட்டு கூட வாங்கிக்க சரி ஏதாவது கேஷுவலா இருந்தா வாங்க கேஸ் விஷயம்னா நானே கூப்பிடுறேன் ஓகே கிளம்புங்க ஏதாவது ஃபோன் பண்ணு தம்பி சரிங்க சார் வாங்க வரோம் சார் சார் கண்ணா கேளு என்ன சார் நீங்க 1 ரூபா கொடுத்துக்கிட்டு அவ்வளவு அன்பா பாசமா பேசுறீங்க சரி லட்ச லட்சமா கொட்டி கொடுக்குறாங்க சார் அவன்கிட்ட 1 நாள் கூட இப்படி பேசலையே கோவப்பட்டே பேசுறீங்க அதுவா அவர் அவர் வாழ்க்கையில் 1000 அர்த்தங்கள் டொட்டோ டொட்டோ டோ வரச்சல இல்லையா எல்லாம் நிக்க முடியாதுங்க ஏமா நீ வா பசிக்குதுங்க எத்தனை விஞ்ஞானி எத்தனை நான் வலைக்கு வச்சுக்கிறது ஐயா ஐயா வாழ்வுத்துங்கயா போய் மேலே பாரியா டேய் என்னடா அலப்புற கொடுக்குற ஐயா ஐயா என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதுங்க கொஞ்சம் பால் ஊத்து சொல்லுங்கயா எங்கடா உங்க குழந்தை ஐயா ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து பசி கரக்கத்துல தூங்குதுங்கயா தூங்குதா ஃபர்ஸ்ட் எழுப்புடா ஏண்டா உன் புள்ளை எழுப்புனா கத்துமா கத்தட்டு பாப்போம் என்னடா சிங்க ஐயா என் புள்ள கத்தாதுங்கயா எந்திரிச்சா விரட்டி விரட்டி கொப்பு ஐயோ சிமேக்குடா பாரு
நைனா நாகு ஐயா கிட்ட எவ்வளவோ பால் கேட்டு கெஞ்சி பார்த்தேன், ஒரு செட்டு பால் கூட தரல. நீயா வகுத்துக்கு குடிச்சிட்டு ஐயா ஒரு போடு போட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்துடுற. ஓகேவா? எழுதி வச்சிருக்கு, சீக்கிரமா ஒரு போடு போட்டுட்டு வந்து சேரு. டாடா. இங்க பாரு, ஏதோ புள்ளைய பள்ளிக்கூடத்துல விட்டு போறது மாதிரியே டாடா சொல்லிட்டு போற மாதிரி சொங்கி போறாளி. காப்பாத்துடா. நான் போகட்டே. கதிரே, மெயின் பாயிண்ட்ல வந்து நிக்குது, காப்பாத்து. புல் பசியில இருக்கு, போட்ட போது கத்தாவல. இருக்கு மலாளி, 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 அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. நாதன் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. என் முதலாளி நெஞ்சு மேல நிக்கிறியே என் பாம்பே. என்ன டீட்டி நான் சொல்ல போது, முதல்ல அதை தூக்கி போட்டு என்னை காப்பாத்துப்பா. சும்மாறி வைக்கிறேன். பாம்பு போயிடுச்சு. அது சும்மா போல ஒரு போடு போட்டுதான் போயிருக்கு. ஐயோ, எப்போ நீ பொன்னாமலி ராகத்தை கண்ணை மூடிக்கிட்டு தப்பா பண்ணில அப்பத்தே. அட விடுங்க முதலாளி, நான் உங்களை பாத்துக்கிறேன். இப்படி இதை சொல்லி சொல்லிதான் நான் மட்டமல்லாக்க படுக்க போட்டிய. இருக்கிறது ஒரு அறப்பாடி வண்டி, அதுக்குதான் அவளை பிள்ளை தப்பு. தூக்குட அறமண்டையா. சேம் எவைட்டுடா, அப்படியே கொண்டு போய் சேர்த்துருங்கடா. வண்டி சீக்கிரமே டாக்டர் இல்லாத ஆஸ்பத்திரி கிளிப்பிலே கூட்டு போ. ஹேப்பி ஜர்னி. இனிமேல் கிளிப்பில உசுரோட வரவே மாட்டான். நான் நினைச்ச மாதிரியே இந்த பண்ணை எனக்கு தான். தெரிஞ்சாதீங்க. கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறிக்கொடா ஐயா. என்னம்மா இது? அவன் தான் மோதன. வண்டியை மோதி இடிச்சு விட்டு உள்ள என்னடா பண்றா? மரியாதையா பேசு. ஒழுங்கா கார் ஓட்ட தெரியாத உனக்கு எல்லாம் என்ன மரியாதை? முதலாளி சும்மா இருங்க, இப்ப என்ன பண்ண போறோம் பாருங்க. என்ன பேசுற? நான்சென்ஸ். நான்சென்ஸ் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல உன் லைசென்ஸ் எடு. அதெல்லாம் என்கிட்ட இல்ல. இங்க பாருங்க தம்பி. முதலாளி லைசென்ஸ் இல்லாமலே இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட வேலை சேர்ந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய கேடியா இருக்கும்? முதல்ல கொட்டின 100 லிட்டர் பாலுக்கு 2000 பணத்தை கூட. ஹலோ, அது 50 லிட்டர் தான். அது உன் கணக்கு. 50 லிட்டர் பால், 50 லிட்டர் தண்ணி, இது கதிர் கணக்கு. என்ன நீ முதலாளி பாத்துட்டு இருக்க? இது சுத்தப்பட்டு வராது. இப்பவே ஊருக்குள்ள போய் பஞ்சாயத்தை கூட்டுற. ஊருக்குள்ள உனக்கா 1 ரூபாய் வரமாட்டான். வரவேணா, நான் போறேன். பெரிய வீட்ட பாக்குறேன், நேரத்து கேக்குறேன். வேணா வேணா, இருங்க, இங்கே பேசிட்டுக்குறோம். அது டிரைவருக்கு பயம் வந்து பாருங்க. இவ்வளவு விவரம் தெரிஞ்ச என்னையே கட்டை கொடுக்கறாளே, ஒரு இழுச்சவை மாட்டிருந்தா என்ன பண்ணிருப்பா? சரி, இந்தா பொடி. என்ன 1000 ரூபாய் இருக்கு, மீதி உங்க அப்பனா தருமா? இங்க பாரு, மீதி நாளைக்கு இதே நேரம் இதே இடத்துல வந்து கொடுத்துறேன். இந்த கதருக்கு வார்த்தை எல்லாம் சுத்த வேணும், மிஸ் ஆச்சு நாளைக்கு காலையில பேப்பர்ல கொட்ட இடத்துல மேட்டர் பெருசாயிடும். ஏப்பா என்ன ஓரா பேசாதான் குடுக்கறேன்டாங்கல்ல முதலாளி. நீங்க சொல்றீங்கன்னா நம்பிக்கையில போறேன். வந்தா நீங்க நானே லூஸ். அங்கு அப்பாவுக்கு தெரிஞ்சிர வேண்டாம். ஏனடா அடிப்பதை நிறுத்தி விட்டாய், நெஞ்சில் ஈரமில்லாதவனே, அடி. அப்படிலாம் ஒண்ணு தப்பா எடுத்துக்கிறாதீங்க, எனக்கு மூச்சு வாங்குது. ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கிட்டேன். உன் புரோகிராமுக்கு ரொம்ப நன்றி. தொடரும்னு போடாத, தொடரட்டும். மம்மி, டாடி, சச்சா, மைனா. வந்துட்டாங்க. பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர ஜெய்சங்கர் மாதிரியே வருவாங்க. கேவலம் உங்ககிட்ட வேலை பாக்குற ஒரு டாக்டர்ஸ் லேபர் உங்களை போய் அடிக்கிறா? என்னால தாங்க முடியல முதலாளி. கதீர், அவன் கடமையை தடுக்காத. என்ன முதலாளி கடமை?
25 லிட்டர் பாலை அவன் ரோட்ல கூட்டிட்டு கேட்டா வண்டி சிலிப் ஆயிருச்சுன்னு கேவலமான ஒரு லாஜிக்க சொல்றேன். அதுக்கு நீங்க தானே முதலாளி அடிக்கணும். பிள்ளை கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கட்டுமே, தப்பானவன வேலைக்கு செத்தது என் தப்பு தானே, அதான் தண்டனைய நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். டே தப்பானவனே, நீ கண்டினியூ பண்றா. முதலாளி என்ன அசைவேல? முதலாளி முதலாளி ஐயோ முதலாளி செத்துட்டாரு, பண்ணிக்கு லீவு. முதலாளி போயிட்டாரு. ஏய், நான் அவளை சீக்கிரம் சாக மாட்டேன். கடைசி அடிதான் கதரை வச்சு அடிச்சு புட்டு அமில் பேபி மாதிரி ஆக்டிங் பண்ணுறியா? முதலாளி அடிச்சது அவள் இல்ல முதலாளி, நான் தான். அவன் கணக்குல நீயே ராஜா வரவு வைக்கிற. என்ன பண்றது முதலாளி, அவன் கொட்டது 20 லிட்டர் பால் தான், ஆனா நான் கொட்டினது 100 லிட்டர் பால் ஆச்சு. என்னைய சாட்டையாலே அடிச்சு சாவடிக்கலாம்னு எம்பிட்டு ஈஸியா முடிவு பண்றாங்க பாரு. நான் எதுக்கு போய் உங்க சாவடிக்கணும்? நான் உன்னை விட மாதிரி இல்ல. கொட்டின பாலுக்கு பாதி காசு வாங்கி வந்தாச்சு, மீதி காசு நாளைக்கு தர்றா பேச்சு. எந்த உத்தமப்பா அப்படி எக்ரிமெண்ட் போட்டது? உத்தம இல்ல, கருப்பு கலர் மூணாம் நம்பர் கார்ல வந்த உத்தமி. முதலாளி உங்க சோழி டோட்டலா ஆப்பு. நீங்க நேரா சுடுகாட்டு போய் பெரிய பள்ளமா தோண்டி படுத்துக்கங்க. நான் குவாரிக்கு ஆர்டர் பண்ணி குருமணெல்லாம் போட்டு மூடி அப்பா கதிரு. மட்டமல்லாக்க அவ காலில் விழுந்து தெரியாம நடந்து போச்சுன்னு இந்த படத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பா. மென்றா நீங்க சும்மா கொடுத்தாங்க, கொட்டின பாலுக்கு தானே கொடுத்தாங்க. கதிரு, அவங்க நாலு கத்தி ஒன்னா வகுத்துல குத்தி ரெண்டு கொம்பால மாடு விடாம குத்துச்சுன்னு பையில க்ளோஸ் பண்ணிடுவாங்கப்பா. இத முதல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாயா ராஜா. சரி முதலாளி, இந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா செல்லா. காயம் பட்டிருக்கு என் பாசத்தை எப்ப புரிஞ்சுக்க போறீங்க கோபா? பேச்சுக்கு சொன்னா அப்படி நடக்கிறவ யாருக்கு பயப்பட மாட்டேன். பிடிவாத வெளுப்பான் புடே. சோ இத்தனை வருஷமா அவன் நம்மளை ஏமாந்துட்டு இருந்திருக்கான். வெளுத்ததெல்லாம் பால் நம்பி ஏமாந்துட்டேன் போல இருக்கே. அதாவது ஒரு கணக்கு பிள்ளைய பக்கத்துல வச்சு ஆளால கண்ணா பின்னா கணக்கு பாத்துருக்கீங்களா? விளையாடுறீங்களா? ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்படி ஓரமா போய் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துங்க. போங்க. அவனே சொல்லிட்டு அவனே போறான். நீங்க போங்க. குழப்பிட்டாங்க. ஐயா புரிஞ்சுக்கிட்டீங்களே? 8-4-11 என்ன லூஸ் தரமா இருக்கீங்க? நல்லவங்களை போய் கட்டவும் சொல்லிட்டீங்களே. கதிரு, நான் லூசுதே. நல்லவங்கன்னு சொன்னீங்க, அவங்க யாரு? வேற யாரு? அந்த பெரிய வீட்டுக்காரங்க தான். காசை திருப்பி கொடுக்க போனா மொத்த காசையும் கொடுத்துட்டாங்க. இந்தாங்க பிடிங்க.
எல்லா டீடெயிலா கேட்டியா? சொல்ல விடலையே, குழப்பிட்டானே அந்த கணக்கு பிள்ளை. முதலாளி முதலாளி, இவன் எந்த விஷயத்தையும் தெளிவா யார்ட்டையுமே சொல்லல, இவனை டைட்டா ஃபாலோ பண்ணி இல்லாட்டி கவுத்தி விட்டுறான். ஏங்க ஆணியே புடுங்க வேணாங்கிற மாதிரி என்ன எதுவுமே சொல்ல விடலங்க. கதிரு, நீங்க என்ன நாலு காசு சம்பாரிச்சு குடிப்பீர்னாடா வேலைக்கு சேர்த்து இப்படி பண்ணிட்டீங்களா? இப்ப நான் என்ன பண்ணு? ஒண்ணு இல்ல, குடுகுடுன்னு ஓடி போய் பாட கட்டுறவனையும் சங்கு துறையும் டக்குன்னு கூட்டு வா. ஏண்டா அவன் சும்மா இருக்கிறவனை எடுத்து குடுக்குறியாரா? போடா. இந்த விஷயம் முதல்ல அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னுக்கு இந்த காசை கொண்டு போய் அந்த பிளேட்டை கொடுத்து இதுக்கு என் முதலாளிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு போய் சொல்லிட்டு வாப்பா. முதலாளி நீங்க எனக்கு முதலாளி, நீங்க போய் எங்கிட்ட கெஞ்சலாமா? காசை கொடுங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். பவுன்னு ஏ செல்ல, நீ போப்பா. கொஞ்சாதுங்க, தெரிஞ்சிட போகுது. அடே இங்க வாடா முதலாளி. ஐயோ நீ போடா. சரிங்க முதலாளி. அடே நீ இங்க வாடா முதலாளி. ஐயோ கதிரி நீ போடா. சிங்க இங்க வாடா, போதுமாடா. ஐயோ நான் பாட்டுக்க செவனேன்னு நாலு காமெடியங்களை வச்சு பொழப்பு பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பைட் மாசு சவாசம் ரொம்ப தப்புடா. முதலாளி இந்த தீவனத்தை எங்க ஊத்த? என் தலையில ஊத்து. சரி. முதலாளிங்கிற பயமே இல்ல? இல்ல, ஏனா செத்துக்கிடிதான் கொண்டாதே. முடிஞ்சிருச்சு. ரவுடி மாதிரியும் இல்ல, ஸ்டூடெண்ட்டு மாதிரியும் இல்லை. தன்னில் வேற எட்டி சைட் அடிக்கிறான். உள்ளே இருக்கிற ப்ரொஃபஸர் வேற நம்ம ஆடு. எதுக்கும் தைரியமாக கேட்டுருவோம். தம்பி தம்பி, அடா சார், கிளாஸுக்கு போகாம இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, காலேஜுக்கு வரவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆமாம், நீங்கள் யார்? நான் இந்த காலேஜோட ப்ரொஃபஸர். நீங்கள் கிளாஸுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிருக்கீங்க? ஐயோ பஞ்சர் ஆயிடுச்சா? சில கேள்விங்களுக்கெல்லாம் பதில் கிடையாது, வந்த விஷயத்தை சொல்லு. எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு இங்க படிக்கிறாங்க. பேரு? ஊரு சங்கரன் கோவில். நல்ல பதில். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன? குற்றாலத்துல இருந்து ஒரு 25 பேர், தென்காசில இருந்து ஒரு 80 பேர், அப்படி இப்படின்னு ஒரு 200 கேர்ள்ஸ் இந்த காலேஜுக்கு வர்றாங்க. இவ்வளவு டீட்டெயிலா நான் ஏன் சொல்றேன்னா, இந்த காலேஜிலேயே புள்ளி விவரம் தெரிஞ்ச ஒரே ப்ரொஃபசர் நான் தான். ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ராஜா, எம்ஏ பிஹெச்டி. பசங்க எல்லாரும் செல்லம்மா புள்ளி ராஜான்னு சொல்லுவாங்க. சார் எனக்கு 200 பொண்ணு வேணாம், சங்கரன் கோயிலிருந்து வர ஒரு பொண்ணு. ஹலோ, உங்ககிட்ட என்ன ப்ரொஃபசர்னு தானே சொன்னேன்? ஆமா. புரோக்கர்னா சொன்னேன்? இல்லையே. அப்புறம் ஏன் இவ்வளவு ஊண்டிங்கா டீல் பண்ற? சார் நான் பார்க்க வேண்டிய பொண்ணை காட்டி விடுங்கன்னு சொன்னேன், கூட்டி கொடுக்க சொன்னீங்க. ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நம்ம சரியா தானே பேசுறோம்? உண்மையே பேசுறீங்க. புள்ளி மறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா அதான் நடக்க போகுது. என்னங்க சொல்றீங்க? பிரச்சனை பண்ணாம போயிரு. பிரச்சனையா? சின்ன வயசுல இருந்தே பல பிரச்சனை பார்த்ததாங்க இந்த கதிரு. உங்ககிட்ட தாங்க பேச்சு. இந்தாங்க உங்க பணத்தை பிடிங்க, நான் வச்சிங்க. மருமகள் லட்டு கொடுக்க மறுத்ததால் மாமனார் தற்கொலை. இதுக்கெல்லாம் சாவறீங்க? ஏய் எல்லாரும் போயிட்டாங்க, நீ ஏன் லேட்டா இருக்க? பாவி நீ இங்க தான் இருக்கியா? அட எப்படி வராங்க? ஐயோ கல்ல அடிக்கறாங்களே. டேய் கல்ல குண்டு அடிக்கறாங்க. படாரத்துல பட்ற போது டேய் டேய் கல்ல குண்டு அடிக்கிறதுக்கு நான் பெரிய பிரச்சனை பண்ணடா. ஐயோ தாங்க. வாங்க வாங்க வா 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 வா. லெஃப்ட்ல போடு, ரைட்ல போடு, அட வயிறுல போடு. டேய் நீ கொஞ்சம் இடா, நீ போடுடா. எப்படி நம்ம சிக்ஸர் எங்க ஓடிலாம்? நல்ல இடம். அதுக்குள்ள எங்கிட்டு போனா? கண்ணில்லாத கர்ணை காப்பாத்திட்டான்.
பாவி துரியோதன் துரோகம் பண்ணிட்டா. ஐயோ கட்ட வந்து பாட்டி இருந்த அப்ப கட்டு சட்டி உடுப்பு வாழ்க்கைய ஆட குடுத்திருப்பாரு. பாட்டி ஆர்டர் பண்ண ஆப்பத்தையும் கச்சட்டி வை. எதுக்கு தின்னுட்டு இன்னும் ரெண்டு தடவை ஓடத்தான். நீ ஓடுறத இருக்கட்டுப்பா. நீ ஆற ஓட வீட்டுக்கு தெரியுமா? பெரிய வீட்டுக்கு அரைங்கிற சிக்கின பிதிக்கி போடுவாங்க. ஆமா பாட்டி அப்பந்தானே கேட்டேன். அதுக்கு போய் ஆப்பு வைக்கிற உனக்கு ஆப்பு வைப்பாங்க. உட்டா நீ வச்சு போல இருக்க. நான் எதுக்கு வைக்க போறேன்? அவங்க வைப்பாங்க போ. வீரத்தை கட்டும் நினைச்சுக்காத. இவங்க முறைச்சாவே சாவடிக்கிற பசங்க. நீ வேற அடிச்சிருக்க, என்ன போறியோ? போப்பா, எங்காவது ஓடி போய் உன் உசுரை காப்பாத்திக்க. ஐயா நான் கிளிப்பில் பால் பண்ணையில் வேலை செய்யறேன். பண்ணிக்குடி சைஸ்ல 10 பசுமாடு வச்சு பால் ஊத்திட்டிருக்கேன். அது ஒரு பண்ணைய. அது இல்லைங்கய்யா, உங்க பொண்ணு வந்த காரு என் பால் வண்டி மேல இடிச்சு பால் கொட்டிடுச்சுங்க. நான் கராரா பேசி காசு வாங்கிட்டேன். உங்க பொண்ணு தெரிஞ்சோன்னா நான் காசு திருப்பி கொடுத்துட்டேன். இது தெரியாம உங்க ஆளுங்க என்ன அடிக்க வந்தாங்க. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கலீங்க. கடைசியில உங்க ஆளுங்களும் தெரிஞ்சு நான் அடிச்சிட்டேங்க. என்ன பேச்சு பேசுற? டேய் தம்பி சும்மா அமைதியா இருப்பேன். முடியலன்னா முடியற வரைக்கும் கோபமா இருப்பேன். இதுதாங்க என் சுவாபம். அப்போ இப்ப நீ கோபமா இருக்க? அது இல்லைங்கய்யா, மறுபடியும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். வரேங்கய்யா. யோ கணக்கு ஐயா, அவனை கூப்பிடியா? ஏ கிளி, ஏ கண்ணா, ஏ பால் மண்ணா, ஐயா கூப்பிடுறாரு. வினைய தேடி வீடு வரைக்கும் வந்துட்டேன். செய்வனை செய்வாங்க, வாங்கிட்டு போ. ஐயா கூப்பிட்டீங்களா? யாரு தம்பி நீ? எந்த ஊரு? எனக்கு சொந்தம் சொல்றதுக்கு எந்த இடமும் இல்லை. என்னைய சொந்தம்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. ம், சரி நான் இருக்கேன். நீ என் கூட இரு. ஐயா உங்களுக்கு இவ்வளவு பெரிய மனசுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி உனக்கு என்ன வேலை தெரியும்? காரை ராக்கெட் மாதிரி ஓட்டுவாங்க. காரை கார் மாதிரி ஓட்டு. ம், யோ கணக்கு. ஐயா இனிமேல் இந்த பையன் டிரைவரா எங்க தான் இருப்பான். ஆப்ப கொடுப்பீங்கன்னு பார்த்தா ஜாப் கொடுக்குறீங்க. யோ தம்பி, இதுவரையில் நீ எப்படி இருந்தியோ தெரியாது, ஆனா இனிமேல் நீ ஒழுங்கா இருக்கணும். சரிங்கய்யா. முதல்ல பட்டனை போடு. ரொம்ப நன்றிங்கய்யா. போ வரங்கய்யா. ம், முதல் வேலையை அந்த பண்ணை வேலையை ரிசைன் பண்ணிட்டு. எப்படிங்க பண்றது? ஏன்னா உனக்கு என்ன கிறுகிறு குடிச்சிருக்கா? அவனை கண்ட திரும்ப வெட்டி போடுறதை விட்டு நம்ம வீட்டிலேயே வேலை கொடுத்துக்கிட்டு இருக்க. அவசரப்படாதே. இவ ஊர் மத்தியில் அடிச்சு போட்டது நம்ம ஆளுகள் இல்லை, நம்ம அந்தஸ்த. கோபத்தை விட இவனுக்கு தைரியம் ஜாஸ்தி. இவனை மாதிரி ஆளுகள் எல்லாம் நமக்கு கீழேயே வச்சிருக்கணும். பூரா பையனும் பொய் கணக்கா எழுதுறாங்க. பிப்ரவரிக்கு 32 நாளா? இதுக்கு கிளிப்புள்ள வேற கையெழுத்து போட்டிருக்கான். பண்ண பெர்ஃபெக்டா விளங்கிரும். எனக்கு மலையாளம் தெரியாதா? மலையாளத்துல பாட்டே பாடி கட்டவா? கடலின் போறோரே, கானானக்கரை போறோரே, போய் வரும் போய் எந்த கொண்டு வரும். மலையாளத்துல எத்தனை பாட்டு இருக்கு? அதை விட்டு விட்டு இந்த ஒத்த பாட்டை பாடி ஏண்டா ரிக்கார்ட தேய்க்கிறீயே?
நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு சேரும்போது எல்லாம் சொல்லி சேர்ந்தியா? பாசமலர் பார்ட்டூன் சொன்னோம். பொய் சொல்லி வேலைக்கு சேர்ந்து விட்டு என்ன கொண்டு வரும், என்ன கொண்டு வரும்னா என்ன கொண்டு வரும்? முதலாளி பெரிய விட்டு காரே வந்துருச்சு. ஐயோ, இந்த கதிர்பைய சாவ வீடு தேடி எடுப்பிருக்காரே, என்ன நடக்க போதா? வாடா போய் பாப்போம். காரு வந்து நிக்கிற ஸ்பீட பார்த்தா அவள ஆளை காலி விடாம போக மாட்டாங்க. ஒருக்க முதலாளி என்ன மடிச்சுக்கிருக்க? டேய், என்ன பத்தி எடுத்து சொல்றா? முதலாளி இதெல்லாம் பத்தாது, மேற்கொண்டு ஏதாவது பேசிக்கிட்டே. முதலாளி, என்னைக்கு இந்த கதிர்பைய உங்களை எழுத்தானோ அப்பவே வேலையை விட்டு தூக்கிட்டு என்ன நம்புங்க முதலாளி. டேய், எடுத்து சொல்றா? முதலாளி, நீங்க இவங்க விசுவாசின் திருப்பி திருப்பி சொல்லுங்க. முதலாளி, சத்தியமா நான் உங்க விசுவாசிதேன். இது மட்டும் இல்ல முதலாளி, அந்த கதிர் பேரை கேவலப்படுத்தி ஆட்டில மாட்டிட்டா என்ன பேசுற? கேட்டுட்டு ஏன் வாயால சொல்றது? டேய், நீ யாச்சும் சொல்றா? நீங்க தான் கதிரை தெரு தெருவா அடிச்சு ஓட விட்டதா கன்ஃபார்மா அழுத்தி சொல்லுங்க. தெரு தெருவா அவனை ஓட விட்டு அடிச்சதுல உள்காயம் பட்டு நீ யார செத்துருப்ப? ஐ அம்ம கதிர், நான் இல்ல இதே கோபத்தை மெயின்டைன் பண்ணிக்க போ. ஏண்டா கார் கண்ணாடி இறங்கிருக்கே, உள்ள கேட்டிருக்குமோ? முதலாளி, இந்த மாடல் கார்ல எல்லாம் கண்ணாடி இறக்காமல உள்ள இருக்கவங்களும் கேட்கும். நீ என்னடா காரு கண்டுபிடிச்ச முதலாளி மாதிரியே பேசுற? ஆமா, எத்தனாவது ரவுண்ட்ல கண்ணாடி இறங்குச்சு? முதல் ரவுண்ட்ல கண்ணாடி இறங்கிருச்சே. அப்ப தெரிஞ்சு என்ன ஏத்தி விட்டுருக்க? இதான் முதலாளி டைமிங். வாடி மாப்பிள்ள, ஒரு லிட்டர் உலக்கிலே உன் டைமிங் உடைக்கிறேன். உள்ள வாடா. கதிரு, கதிரு, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து வச்சு, மன்னிச்சுக்கப்பா. ஆள் இருந்த ஒண்ணு ஆள்லாட்டு ஒண்ணு பேசுற ஒண்ணு கேவலமான புத்தியே தான் இந்த ஊரே காரு துப்புதே. இப்படின்னா பேசாதப்பா, அதுக்கு ரெண்டு அடி அடிச்சுக்கப்பா. ஏப்பா அந்த கொலவெறி? ஒன்னு அடிக்கிறதுக்கு இந்த சவுத்துல ஒண்ணு கழிச்சு போலாம். அதுக்கு நீ என்ன அடிச்சிருக்கலாம்? என்னது, நம்ம முதலாளிய படுக்க வச்சு மண்டையில ஒண்ணு கடிப்பீங்க? லா 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 லா. டேய், உலகத்திலே ஒண்ணுக்கு எக்கோல அடிச்ச ஒரே ஆள் நீ தான்டா. அதை விடு, இந்த நாயடி பேடி தெரு தெருவா ஓட விட்டு அடிச்சேன்னு சொன்னது பொய், பொய் சொன்னி. கழுத மாதிரி வளர்ந்துருக்கே, பொய் சொல்ல வைக்காம இல்ல? ஏ கதிரு, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, இதுக்காக ஒரு முதலாளின்னு பார்க்காம. யாருக்கு யார் முதலாளி? யாருக்கு யார் முதலாளி? நான் ஆசைப்பட்டதுக்காக ஒரு பழைய பேக் எடுக்க புது கார் கொடுத்தாம சுட்டாரே, அவர் முதலாளி. இப்ப ஒண்ணு கெட்டு போலே, உன் பழைய ட்ரௌசரை காணா போடு, அதை தேடுறதுக்கு எங்க ஐயா உருப்படாத அந்த அரப்பாடி வண்டியை ஃப்ரீயா கொடுப்பாரு. டேய், இப்படி பேசிய கம்பி என்ன வச்சிருக்கா? அப்படியா? யோ, உன்னை எல்லாம் ஒரு தா எப்படியா பெத்தா? வேணும்னா என்ன தாறு தாரா கிளி, உன் கால நடக்கிற செருப்பு கழட்டி ஆடி அந்த உத்தமிய மட்டும் ஒரு வார்த்தை தப்பா பேசாது. மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே, வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்க வேண்டுமே. என்ன மன்னிச்சுங்க முதலாளி. கார் அடிச்சப்ப பணத்தை கேட்டு அவ்வளவு அளப்பிரிய கொடுத்த, இப்ப எதை கேட்டாலும் அமைதியா வர்ற? ரொம்ப பேசினா உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னாங்க. இப்படி நடிச்சாலும் எனக்கு பிடிக்காது. அம்மா, கார ராக்கெட் மாதிரி ஓட்டுவேன்னு சொன்னியாமே. வேகமா போனா உங்களுக்கு பிடிக்காது சொன்னாங்க. இப்படியே போனா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் சேர முடியும். ஏய், நிறுத்து, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏங்க, வேகமா போச்சுன்னா போயிட்டு போறேன், அதுக்கு ஏன் கோபப்படுறீங்க? இப்ப பாருங்க நம்ம ஸ்பீட. ஐயோ, கொஞ்சம் மெதுவா. இப்ப சொல்லுங்க எப்படி நம்ம ஸ்பீடு? என்னங்க பேச்சே காணோம்? ஐயோ, ஆளே காணோம். ஐயோ, எங்க போயிருப்பாங்க? நீங்க முன்னாடி வந்தீங்க வெம்பக்கோட்டை ரோட்ல ஒரு யூ-டர்ன் போட்டியே. அப்போ யோ, போன அப்படி வந்தா எப்படியா? நல்ல ஆளு. காலேஜுக்கு போகாம தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உங்க காலேஜ் லீவ்னு சொன்னாங்க. அதுக்கு இது வரைக்கும் நீங்க தியேட்டர்ல சினிமா பார்த்ததுன்னு கேள்விப்பட்டேன். அதான் அந்த கேப்ல படத்தை காட்டலாம்னு கூட்டிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது வந்துங்க. ஏய், சீக்கிரப்படி படம் போட்டாங்க வா. ஏய், என்ன நடந்தது தெரியுமா? எல்லாம் நான் சொல்லி தான் நடக்குது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் உன்னை சந்தோஷப்படுத்த ஒருத்தன் கிடைச்சிருக்கா, அவனை போய் திட்டியே. கதிர், சீக்கிரம் வந்துடு. இதோ வந்துறேங்க. வா. படத்தை ஐயோ, மறைச்சிக்கிட்டே இருக்காங்க.
நான் மறைச்சேன், அப்புறம் ஒருத்தருக்கு ஒண்ணு தெரியாது. பெரிய பிரச்சனை ஆடுண்டி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் பேசாம உட்காருடி. ஏங்க முழுசா நஞ்சுக்கு அப்புறம் முக்காடு இருக்கு, நீங்க சந்தோஷமா படுத்த பாருங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். மேடம் அந்த கார் வந்து ஏங்க மறைக்குதுங்களா? ஹலோ படம் முழுசா தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் இறங்கி உட்காரீங்களா? மாமா இனிமே நாங்க உனக்கு முழுசா தெரியும் படம், பரவாயில்லையா? ஒரே நாள் இவ்ளோ செட் ஆயிட்டா கிட்டா அந்த கருவாய் டூயேட்டே பாடிடுவானோ? ஊத்துடா அலம்பலப்ப ஊத்து. அப்புறம் இந்த கிளிப்புள்ள பால் பண்ணையில ஓசியா பால் வாங்கி குடிக்கிற உங்க குழந்தையெல்லாம் நல்லா இருக்குங்களா? என்ன ஒரு பயில ரியாக்ஷனே குடுக்கறியல்ல? கவலைப்படாதே கைப்பிள்ள, காலை அள்ளிட்டு போயிடலாம் பால. சரிப்பா. ஏ சிங்கா, காலங்காத்தாலே ஒருத்த ஏழ்றைய தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறான், வாடா. நம்மளே பெருமுட்டை ஏழ்றான். அட என் குருமிளகு, யோ தோலுக்கு மேல வளர்ந்திருக்கேன், இவனை வச்சு நீ சீட்டிங் பண்ண பாக்குறியா? கீழ இருக்கடா. தம்பி என்ன படிக்கிறான்? பால் வாடிங்க. இந்த ஆளாயா பால் வாடி படிக்கிறேன்? இவன் தாத்தா மாதிரிங்க, விசு விசுனு வளர்ந்துட்டான் ஒழிய இன்னும் பால் குடி மாறுக்கலீங்க. இவர் விசு விசுனு வளர்ந்துட்டாரா? நல்லா விசாரிங்க. டைமிலைக்கு டைமிங்க பாரு. ஏய் இந்த கிளிப்புல குலகாரன் ஆகிறதுக்குள்ள இந்த குட்டி சாத்தனை கூட்டிட்டு ஓடி போயிரு. இல்ல ஸ்டாப், போன் சொன்னா போயிட்டு போறான், அதை விட்டு சில்ல போடுற. நம்ம ஓவரத்துக்கு தான் பால் இருக்க மாதிரியா? ஏன்டா கிளிப்புள்ள பால் பண்ணையில பால் குடிக்காம குழந்தை எப்பறா வளரும்? ஏன் வளர மாட்டான்? அவன் ஆத்தா கிட்ட ஒரு வாரம், ராஜபாளையத்துக்கு அவன் பெரியாத்தா கிட்ட ஒரு வாரம், திருநெல்வேலியில இருக்க என் ஆத்தா கிட்ட ஒரு வாரம் குடிச்சானா மாசம் முடிஞ்சிருமியா? டேய் எத்தனை ஆத்தாடா போட்டா வாயில தான் வந்துருப்போ. டேய் மூத்தே போனா போனா, நீ என்னமோ பத்து பேரை கூட்டு வந்து கிளிப்புள்ளையும் பால் பண்ணி அடிச்சு நொறுக்கிற மாதிரி பேசிட்டு போற. இங்க பார், ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, எங்க முதலாளி ஒரு செத்த நாய் மாதிரி, அதுல எத்தனை லாரியை விட்டு ஏத்தனால உனக்கு தட்டி செல் வேஸ்ட். கரெக்டான முதலாளி, அவன் எதுவுமே சொல்லலையடா, உன் மனசுல உள்ளத கேப்ல இறக்கிட்ட. டேய் நான் இனிமே சொல்லாம நீ டைரக்டா வாய துறக்க கூடாது, உள்ள மாடு சாணி ஓட்டிருக்கு, போய் அழுறா போடா. முக்கா மண்டைய முழிய பாரு, ரொம்பத்தே அசிங்கப்படுத்துறாங்களோ. இதுக்கு பேருதே அசிங்கமோ? அப்படினா இல்ல. என்னடா அவன் கோர்ட்டுக்கு வந்தாலே திட்டுவான், இப்ப வம்பா கூப்பிட்டு விட்டுருக்கானே? அதெல்லாம் இல்ல சார், இப்பதான் நேரம் கூடி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. வள்ளி விஷயத்துல இனிமே நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நமக்கு சாதகமா இருக்கணும். இதுவரையிலும் நீங்க சொன்னதை தானே நாங்க செஞ்சுட்டு வந்திருக்கோம். அது சரிதான். இப்ப என்ன செய்யறீங்கன்னா, கூடிய சீக்கிரமே வள்ளிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அப்புறம் அந்த மாப்பிளைய நம்ம ரூட்டுக்கு கொண்டுட்டு வரத நான் பாத்துக்கிறேன். சரிங்க, அப்ப மாப்பிளைய பாக்குறோம், அதுக்கான வேலையை பாருங்க. சரிங்க. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. என்னண்ணே ரொம்ப யோசிக்கிற? அது இல்லடா, வக்கீல் சொன்ன மாதிரி பள்ளிக்கூர் மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். அண்ணே அதுக்கு ஒரே வழி, நம்ம வள்ளிக்கு வரப்போற மாப்பிள்ள ஆம்பளையா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நமக்கு அடங்கி போறவனா இருக்கணும். என்னங்க கண்ணில் தூசி படாமல் ஒருத்தருக்காங்க, குங்குமத்தை போட்டேன்னு பழி ஏமாறி விடுறதுக்கா? அட வாங்க போலாம். எல்லா இலவுக்கும் போட்டாச்சு, ஒருத்தருக்கும் தெரியல எங்க போயிருக்கோம்.
நான் பொல்லாதவன் பொய் சொல் எங்க நான் இருக்கேன் போங்க இந்த தலைவன் இருக்கிறான் வள்ளி எங்க போன எங்கம்மா போன சொல்லிட்டு போக வேண்டாமா காலேஜ் கூட இன்னைக்கு லீவ் அம்மா அது வந்து காலேஜில் ஸ்பெஷல் கிளாஸ் காலேஜ் பூரா தென்னனே அப்படியே ஆர்த்தி வீட்டுக்கு குரூப் ஸ்டடிஸ் பண்ண போயிட்டேன் ஆர்த்தி வீட்லையா அப்புறம் ஏன் உங்க அம்மா அப்படி சொல்லிச்சு ஏங்க இன்னும் ஏங்க மறைக்கிறீங்க ஏங்க ஒரு விவரம் தெரிஞ்ச பொண்ண வெளி உலகம் தெரியாம வளர்த்துருக்கீங்க அதான் காலேஜ் லீவ் ஆச்சு அப்படியே ரவுண்ட் அடிச்சு சுத்தி காட்டி கூட்டி வந்திருக்கேன் ஏமா வள்ளி உனக்கு எங்கேயாவது போகணும்னு ஆசை இருக்குதுன்னு எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல சொல்லியிருக்கலாம் வக்கீல்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் ஃபோனில் பேசியிருந்ததுனால வந்து சொல்லிக்கலாம்னு போயிட்டோம் வந்துட்டோம் சொல்லிட்டோம் சரிம்மா போ போய் சாப்பிட்டு தூங்க சரிப்பா கூட்டு போய் சாப்பிட வை சரி நானும் கிளம்புறேன் முதலாளி எங்க பொண்ணை வெளியே கூட்டு போனதே ரொம்ப தப்பு இதுல நாங்க வக்கீல் கிட்ட பேசினதை வேற ஒட்டு கேப்பியோ சார் ஒட்டு கேக்குறதும் போட்டு கொடுக்கறதும் நம்ம பழக்கம் இல்லைங்க அதுவும் நீங்க பேசுறது ஒட்டு கேக்குற மாதிரி இருந்துச்சு இந்த ஊருக்கே கேட்டுச்சிங்க என்ன பேச சொல்லி போட்டுட்டு என்ன டேய் சுமார விடா நீ போப்பா நம்பிட்டாங்க நம்பிட்டாங்க அப்பு அண்ணா நிறைய இடம் கொடுக்கற எனக்கு நம்ம சரியா படல இத்தனை வருஷமா நம்ம அவளத்த பொண்ணே நம்ம கிட்ட போய் சொல்லிருச்சு ஆனா இவன் உண்மையா பேசுறா போ நீ உள்ள போ எங்கேயோ தப்பு நடக்குதே எங்க போனா சங்கரன்கோயில் யோ கதவு திறந்திருந்தா தப தபன்னு உள்ள வந்துருவியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஏங்க முதலாளிங்களே அவரை சாமி மாதிரி கும்பிடுறாங்க அப்ப நமக்கு சாமி தானே இதெல்லாம் பண்ணி இங்க இருக்கிறவங்களை கவர் பண்ணலாம்னு பாக்குறியா ஜால்ராடியா வேணாங்கள அடுத்த பங்காதி செவிடார அளவுக்கு அடிக்காத என்னது இது காஃபி அவ்வளவு மரியாதை என் மேல கொண்ட உனக்கு இல்ல வள்ளிக்கு பாயா ஓ மேல வந்து படிக்கிறதுக்கு தான் மேல் படிப்புன்னு சொல்றாங்களா என்ன ஏங்க எம்படி நடந்து நடந்துட்டு படிப்பீங்க இந்தாங்க காபி சாடுங்க என்னது அட வாங்க மாட்டீங்க ஒரு வார்த்தை பேசவும் மாட்டேங்கிறீங்க உங்ககிட்ட நான் ஏன் பேசணும் இல்லைங்க நீங்க கோபமா இருக்கீங்க அதுல குழப்பத்துல இருக்கீங்க கரெக்டா பின்னாடி நாலு பேர் சுத்துவாங்க பரவாயில்லையா பரவாயில்ல ஆனா உங்க ஒண்ணு மாதிரி துரோகம் பண்ண மாட்டாங்க துரோகமா நான் எங்க பண்ண பின்ன நான் இருக்கேன் அப்பாவை பாத்துக்கிறேன்னு சொன்ன அப்புறம் இங்க வந்து உண்மையை சொல்லி எங்க அப்பா என் மேல வச்சிருந்த நம்பிக்கை கெடுத்துட்டியே நல்லா சொன்னீங்க நான் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி உங்க சித்தப்பா எது சொன்னாலும் மண்டேற்ற போலீஸ்காரங்க முதல்ல போன் பண்ணா உங்க நிலைமை ஊ ஆயிருக்கும் ஏங்க கோபப்படாம யோசிச்சு பாருங்க நான் வரேன் கதிர் என்னங்க சாரி கதிர் நான் அவசரப்பட்டு தப்பா பேசிட்டேன் பரவாயில்லங்க நீங்க தானே பேசுனீங்க காபி சாப்பிடுங்க அட சாப்பிடுங்க அப்புறம் கொஞ்சம் சிரிங்களே வெளியா உனக்கு என்னையா பிரச்சனை எங்களை வெட்டணும் அவ்வளவுதானே வெட்டு
விட்டு சந்தோஷப்படு. டேய், உங்களை அன்னைக்கே விட்டு சாட்சி கொண்டா. ஏய் வள்ளி, வள்ளி, வள்ளி. அம்மா வள்ளி, நாங்க உன் சித்தப்பா தாம்மா, அவர் உங்க அப்பா. ஏய் நிறுத்துடா, பெருத்த சப்போர்ட்டுக்கு வர வள்ளி. அப்பா அப்பனா நீயா? எங்க அப்பா எப்பயோ செத்துட்டான். போயா வெளியே. அம்மா அம்மா நீயா இப்படி பேசு? போயா வெளியே. என்ன சித்தி, இந்த ஆளு நடத்த பெறால் ஊத்தி கழுவுங்க. சித்திப்பா நீங்க வாங்க. ஒரே ஒரு வாய்மா போதும். பெத்த அம்மா இல்ல கடைசி வாய். இந்த மாதிரி அம்மா கூப்பிடுறத விட்டுட்டு மாலைன்னு கூப்பிட்டு பழகு. ஏன் தாயி, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சாப்பாடு விட்டுறப்ப என் மக வரட்டும், அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்கிறான். ஓ அப்படியா சொன்ன? செல்லும் நல்ல சரிங்க. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நாளை கல்யாணம் ஆனவன விட்டுட்டு போறான். ஏன் தாயி, என்ன விட்டு போயிருவேன்? இல்லப்பா, நான் கடைசி வரையும் உங்க கூடவே இருப்பேன், கூடவே இருப்பேன், கூடவே இருப்பேன். அப்பனா நீயா? எங்க அப்பா எப்பயோ செத்துட்டான். போயா வெளியே. கதிர், ஈவினிங் சீக்கிரம் வந்துரு, கோயிலுக்கு போனோம். வரேன். இங்க எதுக்கே வந்திருக்க? என் சித்தப்பாங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், போயிரு. வள்ளி, நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு நல்ல ஒழுங்கு இல்ல. நீயும் அம்மா அவனுக்கு கிட்ட சூதானமா இருந்துக்குமா. மகாலட்சுமி மாதிரி வாழ வேண்டிய எங்க அம்மாவ இப்படி ஜட மாதிரி உட்கார வச்சிட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன நானே உன்னை கொன்றுவேன். அதுக்கு அவசியம் இல்லம்மா. எப்ப நீ வீட்டுல வச்சு உங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொன்னியோ, கவலைப்படாதீங்க. கோபம் இருக்கிறவங்க பொண்ணு பேசி நான் சேர்த்து வைக்கிறேன். எப்படி? நீங்க நம்பிக்கையோட ஆலவரமேட்ல 4 மணிக்கு வெயிட் பண்ணுங்க, நான் உங்க பொண்ணோட வரேன். தம்பி, என் பொண்ணு வரல. அவங்க வரேன்னு சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். தம்பி என்ன சொல்றீங்க? இன்னும் 5 நிமிஷத்துல சாக போற உன்னை பார்த்து அவ என்ன பண்ண போறான்? ஏய் யாரா நீ? யார் நீ? எதுக்காக இத்தனை வருஷம் ஜெயில இருந்தியோ அதை நினைச்சு பாரு, அதுல நான் தெரிவேன். அம்மா, நல்லவங்க கூட தான் இருப்பேன்னு நினைச்சேன், ஆனா நல்லவங்க கூட மட்டும்தான் இருப்பேன்னு நீ காட்டிட்டே.